நம்ம ட்ரெடிஷன் சிறுதானியத்தை எப்படி அணுகிருக்குது அப்படிங்கிறத வந்து போனதையில் பார்த்தோம். அதில் வாத பித்த கபம் அப்படிங்கிறதெல்லாம் கூட பேசியிருப்போம். இப்போது சிறுதானியத்தை வந்து எப்படி நம்ம பாரம்பரிய மருத்துவம் சிறுதானியம்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு பதார்த்தத்தையுமே எப்படி அணுகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட சுவையை வச்சு. இப்போது சிறுதானியம் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தை நம்ம சாப்பிடும்போது அது கொடுக்குற சுவையை வந்து இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை, ஸ்வீட் அண்ட் அஸ்ட்ரிஞ்சன்ட். ஆனால் அது டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காரத்தன்மை உடையதாக, பஞ்சன் டேஸ்ட் உடையதாக மாறுது. அப்போ உணவு வந்து எப்படி செரிமானத்திற்கு அப்புறம் கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது என்ன நம்ம உடம்புக்கு செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகுது. இப்போ காரத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அது உடம்புல வந்து உஷ்ணத்தை ட்ரைனஸை வந்து கூட்டக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் அது வேணும் வேணாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ வாத பித்த கபம் அப்படிங்கிற காம்பினேஷன் பார்த்தோம், சுவையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு பார்வையை பெற வேண்டியது அவசியம்.